சுவாமி ஆலயம். கும்பகோணம் அருகே உள்ள அம்பாளின் திருநாமம் பர்வத வர்தினி. ராவணனை அழித்து ஊர் திரும்புகிறார் ஸ்ரீராமர். இவருடன் சீதை, லக்ஷ்மணன், அனுமன் வருகிறார்கள். கரண், தூசன் ஆகியோரை போரில் கொன்றதால் பிரம்மகத்தி தோஷம் பின்தொடர்வதை ஸ்ரீராமர் உணர்ந்தார். குடமுருட்டி ஆறு அருகே உள்ள வில்வ மரத்தை கண்டார். இங்கே சிவனை வழிபட்டு தோஷம் விளங்க ஆசைப்பட்டார். ஸ்ரீராமனின் எண்ணத்தை புரிந்து கொண்ட அனுமன் உடனே காசியிலிருந்து லிங்கத்தை கொண்டு வர பறந்து சென்றார். அனுமன் திரும்பி வர நேரமாகிறது. அதற்குள் சீதாதேவி தன் கரங்களினால் மணலில் லிங்கங்களை பிடித்து விடுகிறார். மூலவராக ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரரும் சீதா பிராட்டி பிடித்து வைத்த லிங்கங்களும் அனுமன் கொண்டு வந்த அனுமத் லிங்கமும் என மொத்தம் 108 சிவலிங்கங்கள் இந்த ஆலயத்தில் இருப்பதால் 108 சிவாலயம் என்று இந்த ஆலயம் அழைக்கப்படுகிறது. 108 சிவலிங்கங்களையும் நாம் வழிபடுவதால் தோஷம் நீங்கும் என்று கூறப்படுகிறது. இதில் விசேஷம் என்னவென்றால், மூலவர் மற்றும் அனுமத் லிங்கத்தை தவிர மற்ற 106 லிங்கங்களுக்கும் நாமே விளக்கு ஏற்றி வழிபடலாம் என்பதே ஆகும். இந்த ஆலயத்திற்கு ஒரு லிங்கத்தை அனுமன் காசியிலிருந்து கொண்டு வந்ததை அறியாத வசிஷ்ட முனிவர் காசியில் ஒரு லிங்கம் குறைவதை சூரிய பகவானிடம் கூறுகிறார். நீ பார்த்தாயா என்று கேட்கிறார். பார்க்கவில்லை என்று சூரிய பகவான் கூறியதை நம்பாத வசிஷ்ட முனிவர் சூரிய பகவானுக்கு சாபமிடுகிறார். வசிஷ்ட முனிவர் இட்ட சாபத்தை விளக்கிக் கொள்ள பாபநாசம் வருகிறார் சூரிய பகவான். இந்த தலத்தில் அவரது பாவம் நீங்குகிறது. பார்த்தாயா லிங்கத்தை என வசிஷ்ட முனிவர் சூரிய பகவானை கேட்டது போலவே காக உருவில் இருந்த சனீஸ்வர பகவானையும் கேட்கிறார். சனீஸ்வர பகவான் சிரித்து விடுகிறார். கோபம் கொண்ட வசிஷ்ட முனிவர் அவரையும் சபித்து விடுகிறார். சனி பகவானும் தன் சாபம் நீங்க பாபநாசம் வருகிறார், சாப விமோச்சனம் பெறுகிறார். ஆகையால் இந்த தலத்திற்கு வருபவர்கள் அனைவருக்குமே அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களுக்கான விமோச்சனம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ராமாயணத்துடன் இங்கே 108 சிவாலயம் இணைந்திருப்பதால் இங்கே ஆஞ்சநேயர் சன்னதியும் உண்டு, சுக்ரீவர் சன்னதியும் உண்டு. வைணவ சைவ ஒற்றுமையை காமதேனு பசு இங்கே உள்ளது. ராமேஸ்வரம் காசி ஆலய அமைப்பை போலவே இவ்வாலய விமானங்களும் இருக்கும். ஆகவே 108 சிவாலயம் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பர்வத வர்தினி சமேத ராமலிங்க சுவாமி ஆலயம் மிகவும் சிறப்பு.